السلام عليكم சகோதர சகோதரிகளே. நம்ம எல்லாருக்குமே பழக்கங்கள் இருக்கும். நல்ல பழக்கமாக இருக்கலாம், அது கெட்ட பழக்கமாக இருக்கலாம், அல்லது தேவையில்லாத பழக்கமாக இருக்கலாம், நம்முடைய வெற்றியை வந்து பாதிக்கக்கூடிய பழக்கமாக இருக்கலாம், நமக்கு வெற்றியை தரக்கூடிய பழக்கமாக இருக்கலாம். இப்படி பலவிதமான பழக்கங்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ நம்ம பழக்கம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி பயன்படுத்தலாம், நல்ல பழக்கங்களை கெட்ட பழக்கங்களை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக ரெண்டு மாதிரி பழக்கம் இருக்குது, ஒன்று கான்ஷியஸ், ஒன்று வந்து அன்கான்ஷியஸ். இப்போ தொழுகிறோம், தெரிஞ்சுதான் தொழுகிறோம், தொழுகிறோம்னு தெரிஞ்சுதான் தொழுகிறோம். அது தொடர்ந்து அந்த காரியத்தை பல ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டே வர்றதுனால அது ஒரு பழக்கமாயிடுது. தொழாமல் ஒரு நேரம் தவறி போச்சுன்னா மனசு சங்கடப்படும். பழக்கத்துடைய ஃபோர்ஸ், சக்தி, அது ஆற்றல். அப்போ இது நமக்கு வந்து மனிதர்கள்ட்ட வந்து 10 பழக்கங்கள் இருந்தால் அது 8 பழக்கங்கள் வந்து கெட்ட பழக்கமாகவோ தேவையில்லாத பழக்கமாகவோ தான் இருக்குது. இது நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. உதாரணமாக நாங்கள் வேலை பார்த்த ஒரு கல்லூரியில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவார், அது வந்துட்டு அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் அவருக்கு நாங்கள்லாம் வச்ச பேர் அது வந்துட்டு. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அவருக்கு இருந்தது. இந்த மாதிரி பழக்கங்கள் தான் வந்து அன்கான்ஷியஸ் ஹேபிட்ஸ். நம்ம என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியாமலே சொல்லிகிட்ருப்போம், செஞ்சுக்கிட்டுருப்போம். எதுக்குமே நம்ம வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதே இல்லை. தயார்படுத்திக்காமையே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காரியத்தை செய்வோம் அல்லது செய்ய ஆசைப்படுவோம், அதுக்கான எந்த ப்ரிப்ரேஷனுமே இல்லாமல். ஒலிம்பிக்கில் ஓடணும்னா எவ்வளோ ஆண்டுகள் அதுக்கான பயிற்சியில் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த வெற்றியை தருகின்ற பழக்கங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அது பழக்கமாக்கிக்கணும்ல. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம ஆசை மட்டும் படுறோம், ஆனால் அதுக்காக என்ன பழக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டுமோ அந்த பழக்கங்களை நம்ம உருவாக்கி கொள்வதே இல்லை. இதை பற்றி நான் ஒரு புத்தகத்தில் கூட ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் வந்து லாட்ரு சீட்லாம் புழக்கத்தில் இருந்த காலம். முதல் பரிசு 1 லட்சம் ரூபா அப்படின்லாம் இருந்ததில், அதுக்கப்புறம் 1 கோடி ரூபாலாம் சாதாரணமாக போச்சு. 1 லட்சம் ரூபா தான் அந்த காலத்தில் வந்து ஒரு 20-30 ஆண்டுகள் பின்னால் பெரிய காசு. அந்த லாட்ரு சீட்டில் முதல் பரிசாக இருக்கும். 1 ரூபா 2 ரூபா டிக்கெட்டு வாங்குவாங்க. இந்த சொந்தக்காரங்கள் நிறைய பேர் இருந்தாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து. அப்போ மேகாலயா அப்படிங்கிற மாநிலத்துலேருந்துலாம் லாட்ரு சீட்டு வரும். அது எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அடிக்கடி வாங்குவார். 2 சொந்தக்காரங்க அவங்க பேசிக்குவாங்க, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. மேகாலயா ஸ்டேட்லேருந்து உள்ள லாட்ரு சீட்டு வாங்கியிருப்பாங்க. அது வந்து முதல் பரிசுலேருந்து கடைசி பரிசு வரைக்கும் எதுவுமே விடாமல் போயிடும். அப்போ இன்னொரு சொந்தக்காரர் வந்து இந்த சொந்தக்காரர்கிட்ட கேட்பார், என்னப்பா மேகாலயா என்னாச்சு அப்படின்னு. அப்போ இந்த இவர் சொல்லுவார், மேகாலயா சிரிச்சுட்டே சொல்லுவார், அது வந்து சோகாலயா அப்படிம்பார். அதாவது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவார். இந்த மாதிரி பழக்கங்கள் நமக்கு நிறைய மனித வாழ்க்கையில் இருக்குது. நம்மை மேலே கொண்டு போகக்கூடிய பழக்கங்களா அல்லது கீழே இழுத்து போடக்கூடிய பழக்கங்களா அப்படின்னு பார்த்தா, 10-8 பழக்கம் கீழே இழுத்து கொண்டு போகின்ற பழக்கங்களாக தான் இருக்குது. முன் தயாரிப்புகளும் இல்லாமல் நம்ம ஆசைப்படுறோம், ஆசை மட்டும் படுறோம், ஆனால் அதுக்கான எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் நம்ம இருக்கோம், தகுதியை வளர்த்துக்காமல் இருக்கும். அந்த கதையை நான் அந்த புக்கில் என்ன எழுதியிருந்தேன்னா, ஒருத்தன் 1 லட்சம் ரூபா லாட்ரு சீட்டில் முதல் பரிசு விடணும்னு ஆசைப்படுவான். அதுக்காக போய் கோயிலில் சாமிகிட்ட போய், சாமி எனக்கு எப்படியாவது 1 லட்சம் ரூபாயை வந்து இந்த மாதம் லாட்ரு சீட்டில் முதல் பரிசு விடுற மாதிரி செஞ்சிருன்னு சொல்லுவான். ஒவ்வொரு மாதமும் போய் வந்து
அந்த கோயிலில் போய் என்ன சாமி விடலையே பரிசு அப்படின்னு கேட்டுட்ருப்பான். ஒரு நாள் வந்து அந்த சாமி வந்து அவனுக்கு குரல் கொடுக்கும், பக்தனே அப்படின்னு அழைக்கும். உடனே அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பக்தி பிரசுரம், என்ன சாமி முதல் பரிசு தரப்போறியா அப்படின்னு கேட்பான். அவன் சாமி சொல்லும், டேய் நான் முதல் பரிசு உனக்கு தரண்டா, லாட்டஸ்ட்டு தானே முதல் பரிசு 1 லட்சம் ரூபா வரணும்னு கேட்டேன். ஆமாம், அதுக்கு எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணடா. உனக்கா? நான் என்ன உதவி பண்ணணும்? முதல்ல போய் ஒரு லாட்ரு சீட்டை வாங்கடா. லாட்ரு சீட்டே வாங்காமல் லாட்ரு சீட்டில் முதல் பரிசு விடணும்னா எப்படிடா விடும் அப்படின்னு அந்த சாமி கேட்குறதாக ஒரு கதையில் ஒரு புத்தகத்துலலாம் எழுதியிருப்பேன். அப்போ என்ன செய்யணுமோ அதுக்கான எந்த முன் தயாரிப்புகளுமே இல்லாமல் நம்ம ஆசை மட்டும் படுறோம். இது வந்து நம்மகிட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கமாக இருக்குது. இந்த கெட்ட பழக்கத்தில் இன்னொரு பழக்கம் என்னென்னா, நம்ம வீட்டில் முஸ்லீம்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் குரான் இருக்கும். ஆனால் 10 வீட்டில் வச்சுக்கணும், உதாரணத்துக்கு 10 வீட்டில் இல்லை 9 வீட்டில் வந்து குரானை யாரும் ஓதுறதே இல்லை. வருஷம் பூரா அது மேலேயே இருக்கும். இதில் கூட ஒரு வீடியோ, ஒரு காணொலி வந்தது, ரொம்ப அழகான ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஒரு வீட்டில் வந்து ஒரு பொருளை ஒழிச்சு வச்சு விளையாடுவாங்க. அப்போ வந்து ஒரு சின்ன குழந்தையுடைய டேர்ன் வரும், அதை கொண்டு போய் இப்போ ஒழிச்சு வைக்கணும். அது என்ன பண்ணும், ஒழிச்சு வைக்கும். ஒழிச்சு வச்சு வந்து ஒழிச்சு வச்சு டேன்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரை பண்ணுவாங்க, தேடுவாங்க எங்கேயுமே எங்கே அந்த பொருள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கடைசியில் எங்கே ஒழிச்சு வச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்பாங்க. அதுவே குரானுக்குள்ளேருந்து அந்த பொருள் எடுத்துகிட்டு வரும். உடனே வந்து ஏன் அங்கே ஒழிச்சு வச்சேன்னு ஒருத்தர் கேட்பார். அப்போ அந்த குழந்தை ஒரு பதில் சொல்லும், இதுதான் இங்கே யாருமே பார்க்குறதே இல்லையே, அதனால தான் அங்கே ஒழிச்சு வச்சேன்னு சொல்லும். அப்படியே நெஞ்சில் வந்து ஈட்டியால் குத்துற மாதிரியான ஒரு அழகான காணொலி அது. நம்முடைய நடப்பு நிலைமை என்ன சின்ன வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்போ என்ன பண்ணலாம், டெய்லியும் இது போய் ஜூஸ் ஓத முடியுமா, ஜூஸ் ஓத முடியுமா? முடியாது. சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 5 சென்டென்ஸ் அர்த்தம் பார்த்து ஓதலாமே, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போக 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 கடைசியில் வந்து முயல் ஆமையை வென்ற, ஆமையை வந்து முயலை வென்ற கதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நகர்ந்து போனால் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த விஷயங்களை எல்லாமே செய்வோம். அப்போ நம்ம அப்போ எதாவது நம்ம அடையணும்னு சொன்னால் அதுக்கான முன் தயாரிப்புகளை நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடாது. செய்யணும்ல, சாப்பிடணும்னு சொன்னால் பிளேட் எடுத்து வச்சுக்கணும், இல்லை கையை கழுவணும், இதெல்லாம் பண்ணதானே செய்கிறோம். இதெல்லாம் அதெல்லாம் முன் தயாரிப்புகள். அந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வைக்கிறதே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், சம்பாதிச்சுட்டே இருந்தாலும் சேமிச்சுட்டே இல்லை செலவு பண்ணிட்டே இருந்தோம்னா உருப்படாமல் போயிடும் எல்லாமே. அப்போ என்ன பண்ணணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி. பணம் வந்ததுன்னா ஒரு நாளைக்கு பேங்க்லேயோ வீட்லேயோ வச்சுட்டு அதை பற்றி மறந்துடணும். அதுக்கான என்ன செலவுகள்னு ப்ரோக்ராம் போடவே கூடாது. ஏற்கனவே ப்ரோக்ராம் இருந்தாலும் இந்த ஒரு நாளைக்கு இந்த திரும்ப திரும்ப ஞாபகம் வரும், இருந்தாலும் அதை மறந்துட்டு வேறு வேலையை பார்க்கணும். ஒரு நாள் கழித்து அந்த பணத்தை பற்றி நம்ம யோசிக்கவோ அதை இப்போ செலவு செய்யவோ செய்யலாம். இப்படி செஞ்சால் என்ன ஆகும்னா, இந்த பழக்கம் இந்த பழக்கத்தை மாற்றினோம்னா பணம் வந்தவொடனே செலவு பண்ணுற பழக்கத்தை மாற்றி ஒரு நாளைக்கு அதை பற்றி யோசிக்காமல் பேங்க்லேயோ வீட்லேயோ வச்சுருந்து அது மறுநாள் எடுத்து பார்க்குற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தினோம்னா என்னாகும், மேலும் மேலும் பணம் மறுகின்ற வாய்ப்புகளை ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ பழக்கம் அப்படிங்கிறது 2 வகைப்படும், ஒன்று அன்கான்ஷியஸ், ஒன்று கான்ஷியஸ். அன்கான்ஷியஸாக இருக்குது பொதுவாக வந்து மோஸ்ட்லி கெட்ட பழக்கங்களாக தான் இருக்குது. கான்ஷியஸாக நம்ம வந்து எதையுமே நம்ம செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே இல்லை. அந்த கான்ஷியஸ் பழக்கங்கிறது நம்மகிட்ட இல்லாமல் போயிடுது. நல்ல பழக்கங்களே, ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட சில நல்ல பழக்கங்கள் இருக்குது. உதாரணமாக நான் என்ன பண்ணுவேன், தூங்கி முடித்த உடனே நான் படுத்திருந்த போர்வையை எடுத்து மடித்து வைப்பேன். பக்கத்தில் யாராவது படுத்துருந்துருக்காங்க, அவங்க போர்வையை மடித்து வைக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட மடித்து வைங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்க மடித்து வைக்கலையேன்னு கேட்கவும் மாட்டேன், நானே அதை மடித்து வச்சுருவேன். இதெல்லாம் தொடர்ந்து பண்ண அவங்க பார்த்துட்டு இருந்த பண்ணுவாங்க, நம்ம மடித்து வைக்கிறத மறந்துட்டோம், இவர் மடித்து வைக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டிக்காக மடித்து வைக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் ஒருத்தர் வந்து நல்ல பழக்கத்தினால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. அப்புறம் ஒரு பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு போன பிறகு அதுக்குள்ள எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஐஸ் கட்டி இருக்குன்னு சொன்னால் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அது உருகாது. 33க்கு எப்போ அது போகுதோ அப்போயே உருகி தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு பழக்கம் வந்து ஒரு நல்ல விளைவு ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல குறிப்பிட்ட கால அவகாசம் தேவைப்படும். உதாரணமாக மூங்கில் வளர்றதுன்னா அதை விதைச்சி விட்டு 5 வருஷம் காத்திருக்கணும். 5 வருஷம் எதுவுமே தெரியாது, இருக்குதா செத்து போச்சாலும் கூட தெரியாது நமக்கு. 5 வருஷம் கழித்து இதில் 100 அடிக்கு மேலே அது வளர ஆரம்பிக்கும். அப்போ
எல்லாத்துக்குமே காத்திருக்கும் காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ நல்ல பழக்கங்களுக்கும் ஒன்று இருக்கும், கெட்ட பழக்கங்களுக்கும் இருக்கும். எந்த பழக்கமாக இருந்தாலும் திரும்ப 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 செய்யப்படுகின்ற ஒரு செயல் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அது நல்ல விஷயமாக இருந்தால் ரொம்ப நல்லது. தொழுகிற மாதிரி, ஓதுகிற மாதிரி, அது மாதிரி இருந்தால் எழுதுகிற மாதிரி. இப்போ நான் வந்து 65 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். எப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் பழக்கம், அவ்வளோதான். எழுதி படித்து எனக்கு படிக்கிடுச்சு. நான் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு 100 பக்கமாவது படிப்பேன். தமிழ் புத்தகமாக இருந்தால் 100 பக்கம் படிப்பேன். அரபி புத்தகமாக இருந்தால், ஐ மீன் இங்கிலீஷ் புத்தகமாக இருந்தால் 50 பக்கமாவது படிப்பேன். மற்ற உருது, ஃபார்சி இந்த மாதிரி புத்தகமாக இருந்தால் ஒரு 5 பக்கம் 10 பக்கம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பேன். இப்படி ஆனால் என்னால் படிக்காமல் இது வரைக்கும் எனக்கு 65 வயசு ஆகுது. படிக்காமல் நான் வந்து ஒரு 10-15 வயசுலேருந்து ஆரம்பிச்சுக்கோமே, படிக்காமல் இருந்திருக்கிறேன்னா இருந்ததே இல்லை. அப்போ என் வாழ்க்கையே வந்து ரெண்டில் தான் ஓடுது, ஒன்று படிக்கிறது, இன்னொன்று எழுதுறது. அதனால் இன்னொன்று 65 புத்தகம் கூட எழுதலாம் தெரியல. அதனால் இப்போ கூட நிறைய இடங்களில் நிறைய கட்டுரைகள் பத்திரிகைகள் எழுதிதான் இருக்கு, புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படின்னா எப்படிங்கிறதுக்கு எனக்கு பதிலே தெரியாது, பழகிருச்சு. அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. எழுதுகின்ற பழக்கத்துக்கு நான் அதுக்குள்ளே வந்துட்டேன். இது நல்ல பழக்கமாக இருக்கிறதுனால படிக்கிறவங்களுக்கு அது தகவல் போய் சேரும், அந்த வகையில் அவங்க நல்லது, எனக்கு ராயல்ட்டி வரும், அந்த வகையில் எனக்கு நல்லது. அதனால் ரெண்டு பக்கமும் நல்லது ஏற்படுத்துகின்ற ஒரு பழக்கம். இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தினோம்னா திரும்ப 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 உணர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யணும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, அதை நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று, ஆல்ஃபா மெடிடேஷன்ல கூட இந்த பயிற்சி வரும். தனியாக உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நேராக உட்காந்து கண்ணை மூடிட்டு என்னென்ன கண்ணுக்குள்ளே தெரியுதுன்னு பார்க்கணும். கண்ணுக்குள்ளே ஒன்றும் தெரியாது, ஏதாவது கலர் கலராக வந்து போகிற மாதிரி இருக்கும், அதை பார்க்கலாம். என்னென்ன சவுண்டு கேட்குது, ரூமுக்குள்ளே ஃபேன் ஓடுற சத்தம் கேட்குதா, ரூமுக்கு வெளியில் ஏதாவது பஸ்ஸு போகிற சத்தம், நாய் குலைகிற சத்தம் அதை கேட்குதா அப்படின்னு உன்னிப்பாக கவனிக்கலாம். அப்புறம் உடம்பு எங்கெங்கெல்லாம் தெருவிட்டு பருவிட்டு இருக்குது, டச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கவனிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மனநிலையை இது நிச்சயமான முறையில் இது ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் விரைவில் வேறு சில நல்ல விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.